வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வாந்தி எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு சின்னென்ன தொந்தரவுகள் வந்து ஏற்படும், சளி, இருமல் இந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் நம்ம நோயின்னு எடுத்துக்கூடாது, எதிர்ப்பு சக்தியோட வேலை அப்படின்னே நம்ம எடுத்துக்கணும். புறச்சூழல் மாறுபாட்டால் குழந்தைங்களுக்கு சளி, தும்மல், இருமல் இதெல்லாம் இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்படும். அவை வந்து உடலாலேயே குணப்படுத்தும், தானே அது உடம்பே அதை வந்து சரி பண்ணிக்கும். சளி, இருமல் போன்றவற்றை போலவே குழந்தைங்களுக்கு ஏற்படும் இன்னொரு பிரச்சனை வாந்தி. வாந்திங்கிறது நமது செரிமான உறுப்புகள் ஆரோக்கியமாக இல்லை என்பதை நமக்கு அறிவிக்கிற ஒரு சிம்டம்ஸ். நம்முடைய முறையற்ற உணவு பழக்கத்தால் அல்லது செரிமான உறுப்புகளின் சோர்வினாலோ உடலின் ஜீரண இயக்கம் சில நேரங்களில் குறைஞ்சு போகலாம். அதே போல் உடலுக்கு தேவையில்லாத போது உணவு கொடுப்பது, வயிறு கனமாகும் வரை ஹெப்பியாக சாப்பிட்றது, அந்த மாதிரி டைம்லலாம் நமக்கு செரிமான உறுப்புகள் வந்து பலவீனம் அடையும். இப்படி ஏதோ ஒரு காரணத்தால் நம்மளோட செரிமான இயக்கம் வந்து சோர்வாக இருக்கும்போது பசி ஏற்படாது, இன்டைஜிஷனாக இருக்கிறச்ச எந்த உணவை பார்த்தாலும் சாப்பிட தோணாது. அந்த நேரத்தில் நமக்கு பிடித்த உணவுனோட மனம் கூட நமக்கு பிடிக்காமல் போவோம். இவ்வாறு செரிமான உறுப்புகள் சோர்வடைஞ்சிருக்கும் போது நம் உடலின் முழு சக்தியும் அவ்வுறுப்புகளை சீர்படுத்தும் வேலையை செய்ய துவங்கும். உள்ளுறுப்புகளை சரி செய்து கொண்டிருக்கும் போது உடலின் மொத்த சக்தியும் அங்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறதால செரிமான சக்தி தற்காலிகமாக இல்லாமல் போகும். இப்போ ஒரு வங்கி கணக்கில் வந்து சரி செய்யும் வேலை ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த வேலையை ஆண்டு கணக்கு முடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கணக்குகளை சீர் செஞ்சு கொண்டிருக்கும் நாளில் வந்து வங்கி இயங்காது இல்லையா, அல்லது விடுமுறை விட்டுருவாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு வங்கி வந்து இயங்க முடியாது. அதே மாதிரி தான் அன்றாட வேலைகளில் ஈடுபடும் அதே அலுவலர்கள் தான் இப்போது கணக்குகளை சீர்படுத்தும் வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. எனவே சீர்படுத்தும் வேலை நடக்கும்போது தினசரி வேலை நடைபெறாது. அதே போல தான் நம் உடல்லையும் உடல் இயல்பாக இருக்கும்போது உடலின் தேவைகளான பசி, தாகம் போன்றவை சரியாக இருக்கும். ஆனால் உள்ளுறுப்புகளில் ஏதாவது கழிவு தேங்கிட்டா அல்லது சோர்ந்து போனாலோ நம்முடைய உடலானது தினசரி வேலையை நிறுத்திவிடும், பராமரிப்பு வேலைகளை துவங்கும். உடலின் தினசரி வேலைகள் நிறுத்தப்படுவதால் தற்காலிகமாக பசி இல்லாமல் போகும், டயர்ட்னஸ் கூட ஏற்படும். அதை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. இப்படி பசி இல்லாமல் போகும்போது நம்ம என்ன செய்யணும்? வேறு ஒன்றும் செய்ய வேணாம், சாப்பிடாமல் இருந்தால் போதும். இவ்வாறு சாப்பிடாமல் இருப்பதால் என்ன பயன் அப்படிங்கிறீங்களா? பசி இல்லாமல் இருக்கும்போது சாப்பிடாமல் இருந்தால் உடலுக்குள் நடக்கும் பராமரிப்பு வேலை முழுமையாக தங்கு தடையின்றி நடக்கும். பசி இல்லாத போது சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? நாம் பசின்று சாப்பிடுவதால் பராமரிப்பு பணி நின்று போயிடும். நாம் சாப்பிட்ட உணவை ஜீரணிப்பதற்காக நம்முடைய சக்தி தேவையாகிறது. இதனால் உள்ளுறுப்புகள் பராமரிக்கப்படுவது நின்று போவது மட்டும் இல்லாமல் நாம் தேவையின்றி சாப்பிட்ட உணவு இருந்து முழுமையான சத்தும் உட்கரிக்கப்படாது. உடலின் உள்ளுறுப்புகளின் பராமரிப்பு பணி நடைபெற்று கொண்டிருந்தால் பசி சுத்தமாக இல்லாமல் போகும். அதையும் மீறி நாம் உணவை பார்க்குற போது அது மனதை கவராது. உணவின் மனம் நமக்கு பிடிக்காது. உடலின் இந்த எல்லா எச்சரிக்கைகளையும் மீறி நாம் சாப்பிட முயன்றால் குமட்டல் வரும். உள்ளே நடந்து கொண்டிருக்கும் பராமரிப்பு பணி நின்றுவிடக்கூடாது என்பதற்காக உடலின் எச்சரிக்கை தான் குமட்டுறது. குமட்டல் வந்தாலும் நாம் அவ்வளோ எளிதில் விட்டு விடுவதில்லை.
பசி இல்லாமல் உணவின் மீதான ஈர்ப்பு எதுவுமின்றி உணவின் வாசனை கூட பிடிக்காமல் குமட்டலை மீறி நாம் சாப்பிடும்போது தான் வாந்தி வருது. இது உடலின் இறுதி எச்சரிக்கை. இப்போ சொல்லுங்க, குமட்டலும் வாந்தியும் நோயா அல்லது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியின் வேலையா? நம்முடைய உடல் முழு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடல் கொடுக்கும் எச்சரிக்கை தான் வாந்தி. உள்ளே நாம் வலுக்கட்டாயமாக தள்ளி உணவை நம் உடல் வெளியே தள்ளுகிறது. இப்படி வெளியே தள்ளிவிட்டால் சிறு தடையோடு பராமரிப்பு வேலை தொடர்ந்து நடக்கிறது. நம்ம மேலே மேலே சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பராமரிப்பு வேலை நடக்காது, இன்டைஜிஷன் தான் ஏற்படும் இல்லையா? அதை வந்து அந்த பராமரிப்பு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குமட்டலும் வாந்தியும் வெளில வருது. நம்ம சாப்பாடு வந்து வெளியில் தள்ளப்படுது. இதே போல தான் குழந்தைகளின் உடலும். குழந்தைங்களுக்கு பசி இல்லாத போது உணவு தருவது அவங்க உடல்நிலையை கெடுக்கும். இதை ஃபஸ்ட்டு ஒரு அம்மா வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை குழந்தையின் உடலில் பராமரிப்பு வேலை நடந்து கொண்டிருந்துச்சுன்னா நம்முடைய கட்டாய உணவு ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும், முக்கியமாக பிரச்சனையாக மாறிடும். இப்படி நாம் வலிந்து உணவு தரும் போது தான் குழந்தைகளின் செரிமான சக்தி பலவீனமாக உள்ள போது தான் குமட்டலும் வாந்தியும் ஏற்படுகிறது. குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால், பசிச்சுது அப்படின்னு சொன்னால் அது சாப்பிடும். அது சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுறணும். அதையும் மீறி நம்ம கொடுக்கும்போது தான் அது குமட்டலும் குமட்டி வாந்தி எடுத்து எல்லாம் வலியும் பண்ணுது. அதுக்கு தேவைப்படாத போது சாப்பாடு கொடுக்கக்கூடாது. இப்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு குமட்டலும் வாந்தியும் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது. குழந்தைங்க வாந்தி எடுத்துச்சுன்னா இனிமேல் பயப்பட தேவை கிடையாது, அவங்களுக்கு பராமரிப்பு வேலை நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.